சொல்லு, வணக்கம் சொல்லு. எங்க இருக்கோம் வந்து? இப்ப நான் என்ன உட சொல்றது? നമസ്കാരം, ഞാൻ ഇവിടെ കൊച്ചച്ഛനുടെ അച്ഛാ വീട്ടിലുണ്ട്, മാമനാർ അച്ഛാ ഇരിക്കുന്നത് അവർ വീട്ടിലുണ്ട്. എങ്ക പിടിക്കുക ஹோட்டல் ஹோட்டலாம் சுற்றிட்டே இருக்கோம் வந்து. சரி ஓகே, ஒரு சில ஐட்டங்கள்லாம் கேட்டோம், அதெல்லாம் வந்து அந்த ஹோட்டலில் சரியாக கிடைக்கல, அதனால வந்து யோசித்தோம். அதாவது கப்ப கிழங்கு தனியாக கொடுக்குறாங்க, வேற ஒரு சில டிஷ்ஷாக இன்றைக்கி காமிக்க போகிறோம், அதெல்லாம் வந்து தனித்தனியாக காமிச்சிருந்தாங்க. ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கலன்னு சொல்லி மகன் ஃபீல் பண்ணும்போது, சரி ஓகே நம்ம வீட்டிலே செஞ்சிருவோம், எதுக்கு அங்கங்கே போடுங்கன்னு நம்ம வீட்டு சுற்றிலே எடுப்போம் சொல்லி. ஆனால் வீட்டில் வந்து சும்மா போட முடியாது, அதில் வேலையெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லியிருக்கா மகன். அதனால இன்றைக்கி வந்து இந்த அப்படி உட்காந்துலாம் நமக்கு புதுசு சரியா, இது எப்படி இந்த தோல் உரிக்கிறது ஈஸியா அப்பா சொல்லி கொடுப்பாரு. நல்ல வேலை செய்ப்பா. என்னப்பா பண்றீங்க? எனக்கு கால் கிலோ வேஸ்ட் பண்ணிருக்கேன். உள்ள போயிட்டு வருவாரு, இவ்வளோ நேரமா இதை உட்காந்து ஒன்னே ஒன்னு பண்ணிருக்கீங்க. இவ்வளோ நேரமா ஒன்னே ஒன்று பண்ணிக்க. ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லையா சொல்லுங்க, அவர் மலையாளம் திட்டினா எனக்கு தான் மலையாளம் தெரியாது. மரியாதையா ஸ்பூன் உள்ளது சார், வீட்டுக்காரமாக தான் தூக்கி போடுது. ரொம்ப மரியாதை வேணும் சார், ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. அந்த 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 நீங்கள் கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டிங்னு வந்துருந்துச்சு. இந்தாப்பா த்ரீ வீக்ஸ் லேட்டர் ரெடி. ஆ, அது கொண்டு வாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், யூ லேட் மேன். நான் சொல்கிறத கேளு, இது நீ சூப்பராக செய்கிற, அப்பா அங்கேருந்து கூப்பிட்டு பாட இருக்காது, நீ இதை செய்யும், நான் அதை செய்கிறேன், அது எனக்கு ஈஸியாக இருக்கும். மலையாளம் அறியும், ஞாபகம் ஒரு மலையாளி, இங்கிலீஷ் மலையாளி. இங்கிலீஷ் மலையாளி. ஆமா, கப்ப வெட்டும். கப்ப வெட்டும், அப்பப்ப கப்ப கட்டும், கப்பா வெட்டும். வேலையை பிரிச்சுக்கோ மனே, டைம் இல்ல. சரி எப்படி? நீ தோல் உரிச்சு கொடுப்பியா? அப்புறம் இதில் ரெண்டு வெரைட்டி செய்கிறேன்றாங்க அம்மா. சும்மா வேவிச்சு தரவா அப்படின்னு கேட்டாங்க, அது போதும் அப்படின்னு. இல்லை இது வந்து ஃபுல்லாக திட்டு தானே பண்ணக்கூடாது மிஸ்டர் சுட்டியாரே. ஒருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறா சா. நிஜமாவே சூப்பராக இருக்கிறா நீ. டேய், நீ சொன்ன பையனடா நீ.
ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்திரே மறுபடியும் கிண்டாரு செய்யும் போது இந்த விரல் அறுத்துறோம் அப்புறம் வந்து விரல் இல்லாத மயனுக்கு மணமகள் தேவைன்னு ஆக்சுவலா பிளானு இது அந்த மூணு டிஷ்ஷு எல்லாமே நம்மளே செஞ்சிடும் சொல்லி வீம்புக்கு சொல்லிட்டேன் அப்புறமே இதுவே பெரிய ப்ராசஸாக இருக்குன்னு சொன்னோன்னே மெல்ல ஃபோன் பண்ணி ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொன்னோம் அப்புறம் ரெண்டாவது ஒரு ஃபோன் பண்ணி அதையும் நீங்களே செஞ்சுருக்கேன் கடைசியில் எல்லாமே அவங்க செஞ்சுட்டாங்க இது மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் வச்சா சொன்னேன் எப்படி வேலை பார்க்குறேன்னு மட்டும் பாருங்க நீங்கள் இதுவே எப்படி ஆகிப்போச்சேமானே ஒன்று அவ்வளோ ஈஸியாக தானே இருக்கு அதை நீ செஞ்சிருந்தேன்னா அதையே செஞ்சேன் அதையே செஞ்சுக்கிட்டு சோறு தான் முக்கியம்ல சாப்பிட தானே வந்தோம் நீங்க என்ன வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி கேளு அப்படி கேளு உன்ன சொல்லி குத்துமில்ல அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க இங்க வந்து இந்த நார்மல் நம்ம புளி எங்க இருக்குல்ல அந்த புளி ஒன்று இருக்கு அப்புறம் குடம்புளின்னு ஒன்று சொல்லுவாங்க அம்மா தெரியுமா தெரியாதே சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா ஆமா சொல்லுவாங்க ஏ மண்டையோடு பட்டரா போட்டுறமே அது சாப்பிட்றது வந்து இந்த புளி சாப்பிட்றத விட அவ்வளோ நல்லது மானே ஆ என்ன மானே உனக்காக எப்படி எடுத்து வச்சிருக்கேன் பாரு வேக வச்சு அதை எடுத்து குழச்சு தேங்காய் பின்ன பச்சை மிளகாய் ஓ அப்படி என்னதான் காசு கொடுத்து டைனிங் டேபிள் வீட்டில் வச்சாலும் தட்டையில் சோத்தை போட்டு திண்ணையில் உட்காந்து சாப்பிட்ற சுகமே வேற லெவல் டைலாக் சூப்பராக சொல்லலாம் இங்கே பா இது ஒரு மீன் இது எங்கே விட்டா இந்த செஞ்சு இது மீன் தானா ஆனால் ரெண்டு கலரை பாருங்களேன் இது ஒரு கலர் இது ஒரு கலரில் வச்சு ஒரு மாதிரி வெரைட்டி காட்டுறாங்க ஏங்க நீங்கள் வாக்கப்பட்ட இடம் சூப்பர் இடங்க இங்கே பாரு இதுதான் கக்கா கக்கை கக்கை என்றால் நத்தை எஸ் நீ சாப்பிட்டுருக்கியா நிறைய வைங்க சாப்பிட்டுருக்கியா அது இல்லைங்க நிறைய வைங்க பார்க்கவே நல்லா வந்து எடுத்துக்கும்டா திரும்பி நான் வரமாட்டேன் சீப்பிடுங்க நீ கேட்டுக்குங்க திருப்பி வராத அவள வரமாட்டேங்க ஓ வாங்க நம்ம வெளியே போய் சொல்லுங்க மேடம் இது எடுத்து இந்த மாதிரி எடுத்து எடுத்துட்டேன் இதில் முக்கி எந்த எந்த கறியில் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கா இன்னும் என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடுவாங்க இங்க பாரு இந்த குழம்பு இதில் போட்டு குழம்பு மாதிரி பிணைஞ்சு சாப்பிடுவாங்க இங்க பாரு இந்த கக்கா அதனால தான் வந்து நத்தை ம் அதனால தான் வெளியே எங்கேயும் சாப்பிடல குட்டி குட்டி நத்தை இது அழகாக பீன்ஸ் மாதிரி இருக்கேப்பா இது இந்த நம்ம ஊரில் ரோட்டி குடல் சாப்பிட்றமா நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணால் நல்லா டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்குது ம் அதான் நானும் சொல்ல வந்தேன் மோஸ்ட்லி நத்தெல்லாம் வெளியில் சாப்பிடும்போது கவுச்சி ஸ்மெல் வர ஆரம்பிச்சோம் நம்ம வீட்டில் பண்ணுறது அதுதான் நல்லா க்ளீனாக செஞ்சுருக்காங்க என்னப்பா இது மேடம் ம் நீ இதே மாதிரி என்னை ஊர் ஊராக நான் நல்லா கூப்பிட்டு போனேன் மேடம் நானும் கூட்டு போவேன்ல ஆனால் சோறு போடுவாங்கன்னு தெரியாதுல்ல மீன் கறியும் சூப்பர் ஜாலியாக இருக்கு நான் கேரளாவுக்கு வந்து இப்போ தான் சூப்பர் சாப்பாடு ஒன்று போகுது அந்த வசத்தில் அப்படியே உட்காந்துட்டோம் ஆமாம் இந்த தண்ணி இது என்ன எந்த கலரில் இருக்கு ரோஸ் கலரில் நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் பொடி ஆயுர்வேதிக் பொடி ஆமாம் இது வந்து தாக சம்மந்தி எனக்கு புரியல சம்மந்தி இல்ல ஓகே இது வந்து தாக சமணி சமணி இல்லாட்டி கரிஞ்சாலி இந்த மாதிரி ஏதாவது பவுடர் இருக்கும் சரி இங்கே சுடுதண்ணி பிடிப்பாங்கல்ல எல்லாரும் சுடுதண்ணி தான் இருக்கும் சுடுதண்ணி போடும்போது அதை போட்டு வேக விட்டுவாங்க
நீ சாப்பிட்டா நீ என்ன சாப்பிட்டாலும் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கிளியர் ஆயிரும். எனக்கும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போவான் வீட்டுக்கு. ஏன்னா ஒரு வாரமா வீட்டுக்கு போல என்னத்தை வாங்கிட்டு வந்து எங்க அம்மா கேட்கும் போது நீ இது கொண்டு பொடி எடுத்துக்க முடியாது. இது நார்மல் புளி போட்டு வந்தால் வேற டேஸ்ட் வரும். மீன் குழம்பு மாதிரி வந்துடும். எனக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ எப்படி தான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாங்களா? அப்போ வந்து மிக்சர்லாம் போட்டாங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. எதுக்கு நீ சோரை பற்றி பேசாமல் இதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நல்லா இருக்கு. அதெல்லாம் பர்சனல் கதைப்பா. இந்த கிழங்குலாம் என் கையால் உரித்து வெட்டி பெருமையாக இருக்கு. ஐம் வெரி ப்ரவுட். எம்மண்ணா அந்த கிழங்கு அவங்க என்ன பண்ண நினைப்பாங்க? இந்த மீன்லாம் நானே கழுவி நானே சமைச்சிருவேன். அவங்க டெய்லி சமைக்கிறவங்க, நம்ம என்னைக்காக சாப்பிட்றவங்க. இந்த முள்ளாக கடிச்சு சாப்பிட்றோம். மத்திய மீன் முள்ளா இந்த மாதிரி பீகா. இது வந்து ரெண்டாக உடச்சிட்டு மூணாக கூட உடைக்கலாம். பக்கத்தில் வரியா? எங்கே வைக்க? எங்கேயா? நீங்கள் சாப்பிட்றப்பா. முட்டை பொரியல் மாதிரி இருக்கா? சூப்பராக இருக்கு. எந்த கப்பம் வேணும்? சூப்பராக வெந்திருக்குப்பா. எதுப்பா? அந்த மாதிரி ரப்பர் மாதிரிலாம் இல்லாமல் வெட்டணுங்க. அந்த மாதிரி வெட்டிருக்காங்க நினைக்கிறேன். இல்லைப்பா, இது சொன்னேன். கக்காய சொன்னேன். நத்தகரி சொன்னேன். நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வைப்பாங்க திடீர்னு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருக்கேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துருக்கேன். லஞ்சுக்கு இப்படி ஒரு காம்பினேஷன் எதிர்பார்க்கவே இல்லை. நைட்டுக்கு மத்தியானத்துக்கு இது மட்டும் சாப்பிடுங்க. டயட்டே இருக்க வேண்டாம். அப்படி இருக்கும். ஆ கரெக்ட். இல்லை கரெக்ட் மண. இது காம்பினேஷன் என்ன நல்லா இருக்கும்? அது அது என்னெல்லாம் சாப்பிடலாம். சும்மா சாயங்காலம் டீ கூட சாப்பிடணும். தோசைக்கு நல்லா இருக்கும்ல. இன்னும் பரவா. ஆ போ ஷுவரா? ஆ மதி. அது ஒரேடியாக எல்லாத்தையும் வச்சிட்டோம்னா கண்டு போட்டுருந்தாங்க. இதுதான் சாப்பிடுவாங்க. உங்கள் கேரளாவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேசேஜ் கொடுத்துருங்க. நீங்கள் சாப்பிடுங்க. ஆமாம், ஒவ்வொரு ஹோட்டலில் போய் இங்கே வந்து சாப்பிடுங்க, இங்கே வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஆமாம், இது லொக்கேஷனாக ஷேர் பண்ண முடியும். சொல்லுங்க சொல்லுங்க, இங்கே வாங்க, எல்லோரும் வந்து சாப்பிடுங்கன்ட்டு. வீட்டுக்கு வாங்க, தாராளமாக வாங்க. என் கூட யாரெல்லாம் வர்றதுக்கு ரெடியோ தாராளமாக வாங்க. நீ இப்போ சேர்ந்த அப்போ நான் அவங்க மட்டும் எப்படி வர்றது? நானும் வந்து சாப்பிடுவேன். வீட்டில் உங்களுக்கு தெரியணும்ல. சொல்லிடுவோம். சாப்பிடும்போது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெய்வத்துக்குலாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சாப்பாடு போட்டது எங்களுக்காக வீட்டில் இருக்க முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொச்சச்சன் கொச்சனால தான் அவங்களும் தெரிஞ்ச வச்சு. ஸோ அப்படி இல்லை, நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னோடனே இந்த கக்கையெல்லாம் சாப்பிட்ணுன்னே இதெல்லாம் பண்ணாதீங்க, நம்ம வீட்லேயே பண்ணோம் அப்படின்னு அதே மாதிரி பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா கக்காய்க்கெல்லாம் சொன்னேன். எவ்ரி திங் சூப்பர். இது நீங்கள் கேரளா எப்போ வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணுங்கள். இது வீடுகளில் மட்டும் கிடையாது, இது வந்து கடையிலையும் கிடைக்கும். நார்மலாக ஒரு டீ கடையில் கூட இந்த கக்கை கிடைக்கும். கக்கை கிடைக்கும். இது கப்பை கொடு, கப்பை கட்டாலே சைடு என்ன வேணும் மீன் குழம்பு வேணுமா கேட்டுருவாங்க. அதுவும் இந்த மத்தி கொடுத்து தான் கொடுப்பாங்க. இப்போ ஜென்ரலாகவே இங்கே இந்த காம்பினேஷனில் தான். எஸ் நீங்கள் கேரளா வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ரைஸ் வேணுமாண்ணே? ஆ ரைஸ் வேணுமா? இன்னும் கேரளா சுற்றி பார்க்க நிறையா இருக்கிறேன். வித்தியாசமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய சொல்கிறோம். தொடர்ந்து பாருங்க சோறு தான் முக்கியம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது அன்பு மகன் செட்டி ஷெரீப். அன்பு சித்தப்பா சுட்டி அரவே மலையாளத்தை சொல்லு. அன்பு கொச்சின் சோட்டி அரை உறவை அத்தி சாப்பாடு செக் பண்றேன். இருக்கு இப்ப எவ்வளவுதான் இருக்கு? அரை மணி நேரம் ஆச்சு. 10 நிமிஷத்துல கட் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல ராஜு. எங்க டாக்டர் டைலாக் சொல்லி தான் சொல்றாங்க. என்னதான் காசு போட்டு டைனிங் டேபிள் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சாலும் தட்டையில் சோத்த போட்டு திண்ணையில் உட்காந்து சாப்பிட்ற சுகமே வேற. அதான் சார், டைலாக் ஒன்று சொல்லிட்டா நாங்கள் அதை சொல்லி ஆகணும்னு ஆரம்பித்தான். ஷூட் பண்ணிட்டு இருக்கின்ற எண்ணம் எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை. அப்படியே தாங்க சொல்லு. பிஸியாக இருக்கு. ஓகே சூப்பர்.